எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் காலிஃப்ளவரில் ஒரு பஜ்ஜி மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு ரெண்டு கரண்டி மாவு எடுத்துருக்கேன், கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம், தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. ஏற்கனவே நான் காலிஃப்ளவர் அவிச்சு வச்சுருக்கேன். இது கொதிக்கிற வெந்நீர் போட்டு அதில் கல் உப்பு போட்டு காலிஃப்ளவரை ஏற்கனவே நான் அவிச்சு வச்சுருக்கேன். அதனால் இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி வெள்ளைப்பூடை நுணுக்கி வச்சுருக்கேன், இதை நான் போட போகிறேன். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நான் என் பேத்தி வந்திருக்கா, அதனால் அவளுக்கு காரம் போட வேண்டான்ட்டு நான் ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் விடுவேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வத்தல் பொடி போட்டுப்பேன். இது எனக்கு பேத்திக்கு வேண்டி நான் கொஞ்சம் காரம் போடாமல் ஒரு 2-3 பீஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ண போகிறேன். கொஞ்சம் சோடா உப்பு, இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை நம்ம ஆயில் சூடாயாச்சு. இப்போ காலிஃப்ளவரை நம்ம முக்கி போட்டுக்கலாம். இதில் நான் வத்தல் பொடி ஒன்றும் போடலை, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு மட்டும் தான் போட்டிருக்கேன், உப்பு சோடா உப்பு. ஏன்னா நான் இது எனக்கு பேத்தி மகி வந்திருக்கா, அதனால் அவளுக்கு வேண்டி போடுறேன். ஏன்னா அவள் காரம் கொஞ்சம் இருந்தால் கூட சாப்பிட மாட்டாள். நல்லா வெந்தாச்சு. நான் இப்போ இதை எடுக்க போகிறேன். இப்போ இது என் பேத்திக்கு போதும். நான் இப்போ இதில் வத்தல் பொடி போட போகிறேன். இப்போ கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கலாம். இப்போ காஷ்மீர் சில்லியும் கலருக்கு வேண்டி கொஞ்சம் போட போகிறேன். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ நான் போட போகிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப முறுமுறுன்னு வரணும் தேவை கிடையாது, ஏன்னா இது பஜ்ஜி. இப்போ இதை நான் எடுத்துருக்கேன். மஹிந்தா வச்சுக்கோ. நல்லா இருக்கா? மகி வந்திருக்கா, அவளுக்கு வேண்டி தான் இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜி போட்டேன். இது இப்போ அவளுக்கு வைக்கிறேன். அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. மகி ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்லுடா. அவள் காலிஃப்ளவர் நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. இது ஆச்சி. பஜ்ஜி மாதிரி பண்ண போகிறேன், அதுவும் நல்லாயிருக்கும். கேப்சிகத்தை இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் எப்படி போடுவேன்னு பாருங்கள். இதையும் இப்படி இதுலேயே அதே ரெசிபி தான், அதே மாவு தான். அதில் இப்படி முக்கி போட்டால் நீங்கள் உங்களுக்கு மிளகா பஜ்ஜி போல் இருக்கும். இது ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாதிரி சாப்பிட்றதுக்கும் நீள நீளமாட்டு கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதில் உள்ள வித்தெல்லாம் நீங்கள் எடுத்துடணும், வித்து வைக்க வேண்டாம். வித்தை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சிகத்தை மட்டும் இப்படி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. காலிஃப்ளவர் பொரித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இது வெந்தாச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்காமக்கா சிரிக்கா பாருங்கள், அவள் சந்தோஷமாக சிரிக்கா பாருங்கள். ஹாய் சொல்லுமா தங்கம் சொல்லு. டேய் இங்கே பாருல, அவள் நல்லா சாப்பிட்டுட்ருக்கா. ஏன்னா காரம் போடாதனால அவள் விரும்பி சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ கேப்சிகம் பொரிச்சாச்சு, கேப்சிகம் ரெடி ஆயாச்சு. இதில் பொரியல் கூட பண்ணலாம். நான் ஒரு நாள் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம சாப்பிட்றதுக்கும் நீளமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போதும் இப்படி ஒன்று எடுத்து இப்படி கடித்து மிளகா பஜ்ஜி மாதிரி சாப்பிடலாம். இன்றைக்கி மகி வந்ததுனால இன்றைக்கி காலிஃப்ளவர் பஜ்ஜியும் கேப்சிகம் டீ போட்டு ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், டீ போட்டு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி இப்போ நான் சாப்பிட போகிறேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேப்சிகத்தை போட்டு நம்ம பண்ணும்போது இது மிளகா பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், காரமும் இருக்காது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.